வணக்கம் நான் உங்கள் அதிசேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்போடியா நாட்டை பற்றி நிறையாவே கற்றுக்க போகிறோம் கம்போடியா அப்படிங்கிற பேரை கேட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அங்கோர் வாட் இந்த டெம்பிள் அதோட அந்த நாட்டோட கல்ச்சர் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவோட எண்ணில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்போம் அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஆன்சர் சொல்லுங்கள் அப்படி ஃப ஃபஸ்ட்டு ஃபன் அஞ்சு பேர் வந்து யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமை நாங்கள் வந்து வீடியோவில் ரீட் பண்ணுவோம் பி த டு ஆன்சர் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் டெம்பிள் இந்த அங்கோர் வார்டு தான் இந்த டெம்பிள் வந்து ரொம்பவே சூப்பராக கெட்டப்பட்டிருக்கு யாரால் சூரியவர்மன் டூ இந்த மன்னரால இது வந்து கெட்டப்பட்டிருக்கு இவங்க வந்து ஒரு தமிழக மன்னர் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பண்ணிட்டு கம்போடியா நாட்டுக்கு போய் இந்த டெம்பிளை கட்டியிருக்காரு அது எதுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லையா எதுக்கு கம்போடியாவில் போய் கோயிலை கட்டுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண ஒரு மன்னர் அதுக்கப்புறமா கம்போடியாவில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு கம்போடியா வந்து ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காரு அப்போ அந்த கம்போடியாவில் அங்கோர் அப்படிங்கிற ஊரில் வந்து கெட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த கோவில் வந்து விஷ்ணுக்காக கெட்டப்பட்ட ஒரு கோயில் இப்போ தான் இது வந்து ஒரு புத்திஸ்டான கோயிலாக இருந்தாலும் பதினோராம் நூற்றாண்டு கடைசி வந்து இந்த கோயிலை கெட்ட ஆரம்பித்தாங்க அப்பம்போது இந்த கோவில் வந்து கெட்டதுக்கு ஒரு நாற்பது வருஷம் ஆயிருக்கு நாற்பது வருஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் நாற்பது வருஷம்தான் இந்த கோவில் ஐநூறு ஏக்கருக்கு இருக்குது இந்த 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 மாதிரி ஒரு டெம்பிளை க கெட்டணும்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட்டு ரொம்பவே இன் ஒரு சூப்பரான இன்ஜினியர் லேபர்ஸ் எத்தனை பேர் வச்சுருந்தாலும் குறைஞ்சது இரநூத்தம்பது வருஷம் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போ உள்ள ஒரு தமிழக மன்னர் வந்து இப்படி இந்த மாதிரி அவங்களோட அடிமைகளை வச்சு டிசைன் வந்து அவங்க முன்னாடியே பண்ணிவிட்டு அருமையான டிசைனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நாற்பது வருஷத்துலேயே முடிச்சிட்டாங்க இதாக என்ன தான் கெட்ட ஆரம்பித்தது சூரியவர்மனாக இருந்தாலும் முடித்தது வந்து அவங்க வம்சாவளிகள் தான் அதுக்கப்புறம் இவங்க வம்சம் வந்து இந்த கோயிலை வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா மற்ற மன்னர்கள்லாம் இப்போ அந்த அந்த கோயிலுக்கு வந்து எப்போ பவர் கம்மியாச்சோ அப்போவே மற்ற மற்ற நாடுகளில் உள்ள ராஜ்ய மன்னர்கள்லாம் ஃபைட் பண்ண வந்துட்டாங்க இந்த அங்காரை வந்து அட்டாக் பண்ண வந்துட்டாங்க வரும்போது ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அந்த கோயிலை பார்த்துருக்காங்க இவ்வளோ சூப்பரான கோயிலா இது வந்து வேர்ல்டில் வந்து ஒரு சீக்கிரட்டாக தான் இருக்கணும் இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த இடத்துல இருக்க சில பில்டிங்ஸ்லாம் அந்த சில கற்கள் பில்லர்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஸ்டாச்சூஸை உடச்சிட்டு நிறைய ஸ்டாச்சூஸை வந்து திருடிட்டு போயிட்டாங்க விலை மதிப்பே இல்லாத ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி மன்னர்கள்லாம் இதை திருடிட்டு போயிட்டாங்க அப்படியே பராமரிப்பு இல்லாமல் இல்லாமல் இருந்ததால் இது வந்து அப்படியே போயிடுச்சு காடு காடு மாதிரி ஆயிருச்சு அந்த காட்டுக்குள்ளே போய் யார் கோயிலை தேடுவா ஜெயவர்மன் ஏழு இவர் தான் இந்த இந்த ஹிந்து டெம்பிளாக இருந்த இந்த டெம்பிளை புத்தி ரைனாக மாற்றிருக்கார் எதுக்கு இவரும் புத்த மதத்துக்கு மாறிட்டார் இவங்க மக்களுமே அந்த இப்போ கம்போடியா நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மோஸ்ட் டாமினன்ட் ரிலீஜனாக இருக்கிறது புத்திசம் தான் அதனால இது வந்து ஒரு புத்திஸ்ரைனாக மாறிடுச்சு இந்த கோவிலில் வந்து ஹிந்து ஆர்கிடெக்சரை வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க அங்கங்கே செதுக்கு கல் செது கல் செதுக்கு கல்லால் செதுக்குன கோவில் இது வந்து உட்டு சாண்ட்ஸ்டோனால் கெட்டப்பட்டிருக்கு சாண்ட்ஸ்டோன் வந்து அப்போ கட்டும்போது இந்த இடத்துல வந்து இல்லை இந்த இடத்துல வந்து இல்லை அதனால் மற்ற வெளியில் வெளியூர்லேருந்து கப்பல் மூலமாக இழக்கியிருக்காங்க ரிவர்ஸில் ரிவர்ஸில் படகனுப்பி சாண்ட்ஸ்டோனை வந்து எக்கச்சக்கமாக வாங்கி இங்கே வந்து வந்து இந்த கோவிலை வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க விஷ்ணுக்காக கட்டப்பட்ட கோயில் இப்போ வந்து இது புத்திஸ்ட் டெம்பிள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஊரோட கல்ச்சரை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம் இது இந்த ஊர் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கு இது வந்து ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ப்ளேஸ் அப்படிங்குறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த எதை எது வந்து இந்த டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுது எது வந்து டூரிஸ்ட் அப்படியா அப்போ இங்கே நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எது வந்து அட்ராக்ட் பண்ணுது நீங்கள் சொல்லுங்கள் அப்சரா டான்ஸ் இது வந்து அந்த ஊரில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான டான்ஸ்னு சொல்கிறாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்சராங்கிறது வந்து ஒரு ஃபேரி ஒரு தேவதை அப்படின்னு இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த அப்சரா டான்ஸ் வந்து கிங்குக்கு முன்னாடி ஆடுவாங்களாம் இந்த அப்சரா டான்ஸ் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான டான்ஸ் தான் அவங்களோட ஒரு சூப்பரான டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த டெம்பிள் தான் டெம்பிளும் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுது இருக்க சூப்பரான பீச் ஆஸ்திரேலியாஸ்னால் பீச் இருக்க தான் செய்யும் அந்த பீச்லேயும் ரொம்பவே அழகாக இருக்கட்டும் கடலில் வந்து போட்டு போட் கடலில் சீ டைவிங் எல்லாமே பண்ணுறாங்க இந்த நாட்டோட மெயின் ஜாப் என்னது மெயின் ஜாப் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷிங் ஃபிஷிங் வந்து ஒரு மெயின் ஜாப் தான் அதுக்கப்புறம் கார்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது இது வந்து ஒரு ஒரு சூப்பரான ஜாப் இந்த ரெண்டு ஜாப் வந்து மோஸ்ட்லி ஒரு மெயின் ஜாப்பாகவே இருந்துருக்கு யாருக்கு வந்து இருக்கிறதுல அதிகமான சம்பளம் இங்கிலீஷ் டீச்சருக்கு தான் இங்கிலீஷ் டீச்சருக்கு வந்து இந்த கண்ட்ரியில் அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க இன்னும் வரைக்கும் இந்த நாடை வந்து கிங்ஸ் தான் ஆட்சி பண்ணுறாங்க நைன்டீன் ஃபிஃப்டிஸ்க்கு மேலே தான் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறோம் அப்படி கண்டுபிடிச்சது யார் ஹென்ரி மாஹர் அப்படிங்கிறவர் இப்படி ஒரு டெம்பிள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி டூவில் யுனெஸ்கோ வந்து இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸ் அதனால் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு இதை வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோன்னு யுனெஸ்கோ வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கம்போடியாவை பற்றி நம்ம பார்த்தோம் கம்போடியாவை பற்றி பேசிக்கான ஒரு இது நம்ம பார்க்கணும்ல அதோடய கேபிட்டல் ஃபெனாம்ஃபின் இதை இன்னும் மன்னர் தான் ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்கிறோம் இப்போது இதுக்கான இப்போது கரண்ட் மன்னர் கரண்ட்டாக இப்போ ஆட்சி பண்ணுற மன்னர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா ஒரு டென் செகண்ட் யோசிச்சு பாருங்க நரோடம் சிஹாமுனி அப்படிங்கிறவர் கரண்ட்டாக இப்போ அவர் தான் கம்போடியாவோட ஒரு மன்னர் இன்ன வரைக்கும் மன்னர் ஆட்சி தான் இந்த ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு ஹென்ரி மௌஹிச்சை பற்றி பார்த்தோம் மாவ்ஹாட்டை பற்றி பார்த்தோம் இவர் இந்த ஊரை கண்டுபிடிச்சார் இந்த காட்டுக்குள்ளே போய் இந்த கோவிலை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த கோவிலுக்கு நீங்கள் போவீங்களா உங்களுக்கு போக ஆசை இருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கும் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் எப்போ போகணும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்னால் போக முடியும் உடால் இது வந்து சூப்பராக கட்டிருக்காங்க அந்த நாட்டோட நேஷ்னல் ட்ரீ அது வந்து நம்ம தமிழ்நாட்டோட மரம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டம் தமிழ்நாட்டோட மரம் என்னது பனைமரம் பாம் ட்ரீ அதே தான் அந்த ஊரோட நேஷ்னல் ட்ரீயாகவே இருந்திருக்கு இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் வந்து ஒரு மெயின் ஜாப் பிரைமரி ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்கு கார்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து இந்த ஊரில் இருந்திருக்கு அப்சரா டான்ஸ் வந்து ஒரு சூப்பரான டான்ஸாம் இந்த இந்த ஊருக்கே ஃபேமஸ் இந்த ஊருன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து அந்த டெம்பிள் கூட ஞாபகம் வரது அப்சரா டான்ஸுங்கிறது தான் ஞாபகம் வருது அப்சராங்கிறது ஒரு ஃபேரி ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு ஏஞ்சல் ஒரு தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க அழகானவங்க வந்து ஆடுற டான்ஸ் தான் இந்த அப்சரா டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு டான்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு நான் நேரில் பார்த்ததில்ல ஆனால் நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன் இந்த டான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை யாருக்காச்சும் அப்சரா டான்ஸ் தெரியுமாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஊர் பீச் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு நான் பார்த்தோம் ஆமாம் இந்த ஊரோட பீச் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸ் தான் கைமர் டைனாஸ்டி தான் இப்போ வரைக்கும் இதை ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க இந்த டான்ஸ் அப்சரா டான்ஸுன்னு சொல்லணும் அதுக்கு இன்னொரு பேரும் கைமர் டைனாஸ்டி கைமர் டான்ஸ் இந்த ஊரோட மொழியும் பார்த்தீங்கன்னா கைமர் கைமர் இந்த ஊரோட லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து கைமர் இந்த இந்த ஊரில் வந்து புத்திசம் வந்து புத்திஸ்ட் தான் ரொம்பவே டாமினேட்டிங்கான ரிலிஜன் பார்த்தோம் அதிகப்படியான ஃபேக்ட்டு சொல்கிறேன் இந்த ஊரில் வந்து ஒன்ஸ் அந்த அரிசி பிளான்ட் இருக்கும் நமக்கு தெரியும் அதை வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாது இன்சல்ட் பண்ணால் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அரிசியை போய் யார் இன்சல்ட் பண்ணுவா இந்த ஊரில் இந்த கம்போடியா நாட்டில் மட்டும்தான் மேக்டொனால்ட்ஸே கிடையாது மேக்டொனால்ட்ஸை பார்க்கவே முடியாது மேக்டொனால்ட்ஸே இருக்காது கோக் பெப்சிலாம் இங்கே வந்து ரொம்பவே அதிகமான விலைக்கு விற்கிறாங்க அதோடு இந்த நாட்டுக்கு வந்து நம்ம டூருக்கு போனோம்னா அதிகமாக செலவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தில் வந்து எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ்லேருந்து தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமமே செலவாகுதான் ரொம்பவே மற்ற ஏசியன் கண்ட்ரீஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஆகும் நீங்களும் சான்ஸ் இருந்தால் கம்போடியா போங்க டெம்பிள பாருங்கள் இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ஒரு கொஸ்டின்னு சொன்னேன் அது என்ன கொஸ்டின்னு சூரியவர்மன் டூ வந்து இந்த கோவிலை கட்டினார் இந்த கோவிலை வந்து கட்டி முடித்தது எந்த மன்னர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுற அஞ்சு பேரை வந்து நாங்கள் அவங்க பேரை வந்து நாங்கள் ரீட் பண்ணுறோம் இன்னொரு சூப்பரான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் ஆதிசேஷன்